ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டம். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது? இதோ உடனே பாருங்க. தமிழகத்தில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15 முதல் தொடங்கப்பட உள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 2 கட்ட பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த தகவல்கள் குடும்ப தலைவியின் மொபைல் எண்ணுக்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. ஆம், குடும்ப தலைவியின் மொபைல் எண்ணுக்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. எனவே விண்ணப்பத்தை குடும்ப தலைவிகள் ஒப்படைத்த பிறகு தமிழக அரசு சார்பாக ஏதாவது குறுஞ்செய்தி வந்துள்ளதா என்று அவ்வப்போது சரிபார்த்து கொண்டிருக்கும்படி அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒருவேளை 1000 ரூபாய் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த 30 நாட்களுக்கு மேல்முறையீடு பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அப்படி மேல்முறையீடு செய்தால் அதிகாரிகள் வீட்டிற்கு நேரில் வந்து கள ஆய்வு மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.